ஹாய் வீவர்ஸ், நல்லா இருக்கீங்களா? நான் டாக்டர் ஷீபன் பேசுகிறேன், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து. இன்றைக்கி உங்கள் கூட ஒரு யூஸ்ஃபுல்லான டாபிக் பற்றி பேசலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். சிக்கன் பாக்ஸ், அந்த டிசீஸ் எப்படி நமக்கு வருது, அதிலேருந்து நம்ம எப்படி நம்ம தடுத்துக்கலாம், இது அது கரெக்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் இருந்தால் அதோட என்னென்ன பின்விளைவுகள், காம்ப்ளிகேஷன்ஸ், இதை பற்றி உங்களுக்கு தெளிவாக சொல்லலன்னு நினைக்கிறேன். சிக்கன் பாக்ஸுன்னு இந்த வேர்டு உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச வேர்டாக தான் இருக்கும். தமிழில் பொக்கன்னு சொல்லுவாங்க, பொக்கன். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ எனக்கு தெரியாது, எங்கள் ஊரில் இது பொக்கன்னு சொல்லுவாங்க, பொக்கன், சிக்கன் பாக்ஸ். ஓகே, ஸோ இது எதனால் வருது அப்படின்னா, இது ஒரு வைரல் இன்ஃபெக்ஷனால் வருது, ஒரு வைரஸ்னால வரக்கூடியது. அதுக்கு பேர் வந்து வைரசிலா சோஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, வைரசிலா சோஸ்டர். இது எந்த ஏஜ் குரூப் அஃபெக்ட் பண்ணணும்னா, எல்லா ஏஜ் குரூப்பும் அஃபெக்ட் பண்ணணும். எந்த ஏஜ் குரூப் வந்து அதுக்கு ஹை ரிஸ்க்காக இருக்காங்களோ அந்தந்த எல்லா ஏஜ் குரூப்ஸும் இது யூஸ்வலாக அஃபெக்ட் பண்ணும். யூஸ்வலாக வெளியில் போயிட்டு வரவங்களுக்கு கூட ரொம்ப அஃபெக்ட் பண்ண சான்சஸ் இருக்குது. இல்லை, முக்கியமானது என்ன அப்படின்னா, இது எப்படி ஒரு ஆள்கிட்டருந்து இன்னொரு ஆள்கிட்ட பரவுது, மோட் ஆஃப் ஸ்ப்ரெட், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து நம்ம வீட்டில் யாராவது ஒரு ஆளுக்கு சிக்கன் பாக்ஸ் வந்திருந்தாலோ, இல்லை நம்ம பக்கத்து வீட்டில் ஒரு சிக்கன் பாக்ஸ் வந்திருந்தாலோ, இல்லை நம்ம ஸ்கூலில் படிக்கிற ஒரு பிள்ளைக்கு ஒரு சிக்கன் பாக்ஸ் வந்திருந்தாலோ, நம்மளை என்ன பண்ணிடலாம், ப்ரொடெக்ட் பண்ணிடலாம், வராமல் நம்ம என்ன பண்ணிடலாம், தடுத்துடலாம். இது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ மோட் ஆஃப் ஸ்ப்ரெட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக தெரியும். எப்படின்னா, மோஸ்ட்லி வந்து ரெஸ்பிரேட்டரி ட்ராப்லெட்னு சொல்லுவாங்க. ரெஸ்பிரேட்டரி ட்ராப்லெட்னா, இப்போ நம்ம தும்மி ஒரு ரூமில் இருப்போம், ஒரு ஸ்னீசிங் விடுவோம், ஸ்னீசிங் விட்டோம்னா அந்த நம்ம ரெஸ்பிரேட்டரி ட்ராப்லெட்ஸ் வந்து அந்த ரூம் ஃபுல்லாக என்ன ஆகும், இன்ஃபெக்ஷன் ஆகும். அதை வந்து இன்னொரு ஆள் ப்ரீத் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு தான், அதுதான் ரொம்ப முக்கிய ரொம்ப முக்கியமான காரணம், ரெஸ்பிரேட்டரி ட்ராப்லெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. தும்மல், இல்லை ஒரு ஆளுக்கு ஃப்ரெண்டில் மூஞ்சில் போய் இரும்புறது, இரும்புனீங்க அப்படின்னு ஒரு ஆளுக்கு மூஞ்சில் போய் இருமினீங்க அப்படின்னா, வைங்களா அவங்க நோஸ் வழி, அவங்க ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் வழியாட்டு அவங்களுக்கு இந்த சிக்கன் பாக்ஸ் வைரஸோட இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகி அவங்களுக்கு சிக்கன் பாக்ஸ் வர்றதுக்குள்ள வாய்ப்புகள் அதிகம். இன்னொன்று, ரொம்ப ரேர் காஸ், ரொம்ப காமனான காஸ் கிடையாது, டைரக்ட் காண்டாக்ட். இப்போ டைரக்ட் காண்டாக்ட்னா, இப்போ வந்து ஒரு சிக்கன் பாக்ஸ் ஒன்று நம்ம டச் பண்ணுறதுனால அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து குறவு தான். பட் ரொம்ப மோஸ்ட் காமன் காஸ் வந்து ரெஸ்பிரேட்டரி ட்ராப்லெட்ஸ் வழியாக தான் ஒரு ஆள்கிட்டருந்து இன்னொரு ஆள்கிட்ட பரவுது. ஓகே, ஃபைன். ஸோ வந்து இது எப்படி நம்ம கண்டுபிடிப்போம், எப்படி நம்ம சஸ்பெக்ட் பண்ணலாம், எப்படி இருந்தாலும் சிக்கன் பாக்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து அசம் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் வந்து பாடி பெயின், ஃபீவர் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு ஃபைவ் ஒரு டூ த்ரீ டேஸ் கழியும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, ட்ரங்கு, ஃபேஸு, அதாவது ஸ்கேல்ப் தலையில் கூட இருக்கலாம், இல்லைன்னா இந்த செஸ்ட்டு, இந்த மாதிரி இடங்களில் தான் ரொம்ப காமனாக வந்து ஃபஸ்ட்டு அந்த பிளப் ஸ்டார்ட் ஆகிட்டு உடம்பு ஃபுல்லாகவே அது வர்றதுக்கு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அது ஒன்று. ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபீவர் தான், ஃபீவர் ப்ரொசஸ் தான் இருந்துகிட்டே இருக்கும். சின்ன சின்ன பிளப்ஸ் பொக்கலம் பொக்கலம் பொக்கலமாக இருக்கும், பார்த்தாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு டவுட் வந்துடும். அப்படின்னு டவுட் வந்துட்டு நம்ம என்ன பண்ண உடனே, வி ஹாவ் டு கோ டு அ டாக்டர். நம்ம டாக்டர் உடனே கன்சல்ட் பண்ணிட வேண்டியதான், நேராக டாக்டர் போய் பார்க்கணும். டாக்டர், இது பொக்கன் மாதிரி இருக்குது, இல்லை சிக்கன் பாக்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது, டாக்டர் பார்த்துட்டு உங்களுக்கு இது சிக்கன் பாக்ஸ்ன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னு வைப்போமே, தே வில் இமீடியட்லி ஸ்டார்ட் யூ த கரெக்ட் ட்ரீட்மெண்ட். உங்களுக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட் வந்து டாக்டர் உடனே ஸ்டார்ட் பண்ணிட போகிறாங்க. உங்களுக்கு எந்த காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாமல் உங்களுக்கு வந்து க்ளீனாக எந்த ஸ்கார் கூட உங்களுக்கு வந்து வராமல் இருக்கிறதுக்கு வந்து ஏழிர ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா வராமலே தடுத்துடலாம். ஓகே, ஃபைன். ஸோ இதில் சிலவங்களுக்கு வந்து பொக்கன் அப்படின்னு கண்டுபிடிச்ச உடனே வீட்டில் இருந்துட்டு அது சூட்டினால வருது, அதனால் இதுக்கெல்லாம் ஒன்றும் ட்ரீட்மெண்ட் வேண்டாம், தானாட்டே போயிடும் அப்படின்னு சொல்லி வீட்டிலே உட்காந்துருப்பாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு சில காம்ப்ளிகேஷன்ஸ் முக்கியமாக நிமோனியான்னு சொல்லுவாங்க. நிமோனியா காம்ப்ளிகேஷன்ஸ் வரும், சிலவங்களுக்கு பிரெயின் கூட அஃபெக்ட் ஆகி நிறைய சான்ஸ், அட்டாக்ஸியா, கோமா, அந்த மாதிரி வரைக்கும் கூட என்செஃபலைட்டிஸ் ரொம்ப என் ஸ்டேஜாக கூட டெத்து கூட ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வந்து ஒரு சிக்கன் பாக்ஸ் இல்லை இந்த பொக்கன் அப்படின்னு நம்ம சஸ்பெக்ட் பண்ணாலே நம்ம கண்டிப்பாக நம்ம டாக்டரை நம்ம கண்டிப்பாக மீட் பண்ணி கண்டிப்பாக வி ஷுட் டெஃபினெட்லி டேக் தி கரெக்ட் ட்ரீட்மெண்ட். ஓகே, அது இம்பார்ட்டண்ட்டு. அப்புறம் ப்ரெக்னென்ட் மதர்ஸ், கருவுற்ற தாயில் சிலவங்களுக்கு சிக்கன் பாக்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி மதர்ஸ்க்கு வந்து வெரி வெரி டேஞ்சரஸ், யூ ஹவ் டு பி வெரி காஷியஸ். குறிப்பாக வந்து மிட் ட்ரைமஸ்டர்னு சொல்லுவாங்க, மிட் ட்ரைமஸ்டர், அதாவது ப்ரெக்னென்சியை மூன்று பாகங்களாக பிரிப்பாங்க, 1, 2, 3, முதல் மூன்று, ரெண்டாவது மூன்று, அப்படி மூணு இதாக பிரிப்பாங்க. அதை மிட் ட்ரைமஸ்டர், அதாவது அந்த நடுவில் உள்ள அந்த மூணு மாதங்களில் வந்து அம்மாவுக்கு சிக்கன் பாக்ஸ் வந்தால், அதாவது கருவுற்ற தாய்க்கு சிக்கன் பாக்ஸ் வந்தால் அந்த குழந்தைக்கு வந்து ஒரு 2% ரிஸ்க் இருக்குது, இன்ட்ரைட்ரைன் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க, அதனால நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அபார்ஷன் கூட வரக்கு வாய்ப்பு இருக்குது மதருக்கு. இல்லை வந்து சில பேபிஸ்க்கு வந்து கன்ஜெனிட்டல் அனாமலிஸ் சொல்லுவாங்க,
கை கால் முடக்கம் அப்படி ஏதாவது கஞ்சன்ட் அனாமலிஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி டைமில் யூ ஷுட் பி வெரி அலர்ட். டாக்டர் வந்து உடனே கன்சல்ட் பண்ணணும். சில டாக்டர்ஸ் வந்து ஸ்கேன் எடுத்து பார்ப்பாங்க. அந்த மாதிரி வி டெஃபினெட்லி கெட் இன் டச் வித் அவர் கைனகாலஜிஸ்ட் இமீடியட்லி. ஓகே, அதே மாதிரி சில மதர்ஸ்க்கு வந்து டெலிவரி ஆகிறதுக்கு கடைசி ஒரு 1 வீக் இல்லை ஒரு 5 டேஸ் இல்லை 6 டேஸ் இல்லை 7 டேஸ்க்குள்ளால அம்மாவுக்கு சிக்கன் பாக்ஸ் வரும். அந்த மாதிரி டைமில் பேபிக்கு யூஸ்வலி எந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வராது, சேஃப் டெலிவரி பண்ணி எடுப்பாங்க. எடுத்துகிட்டு பேபிக்கு வந்து அந்த இன்ஃபெக்ஷன் வந்து ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இம்யூனோக்ளோபுலின்ஸ் வெரிசிலா சோஸ்ட் இம்யூனோக்ளோபுலின் அப்படின்னு ஒரு இன்ஜெக்ஷன் வந்து போடுவாங்க. போட்டுட்டோன்னா அதனால பேபிக்கு எந்த பாதகம் இல்லாமல் போயிடும். ஓகே ஃபைன். கடைசியாக தான் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன, ரொம்ப முக்கியமான விஷயம், சிக்கன் பாக்ஸ் வந்தாச்சு. ஓகே, நம்ம வீட்டில் ஒரு ஆளுக்கு வந்தாச்சு, இனி நம்ம வீட்டில் உள்ள நம்ம எல்லாருக்கும் வராமல் பார்க்கணும். அதுதான் வெரி 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 இம்பார்ட்டன்ட். சரியா, அதுதான் இம்பார்ட்டன்ட் விஷயம். ஆஸ் யூஷுவல் ஆட்டு எல்லா பேபிஸுக்கும் ஒரு வயசு முடிஞ்ச பிறகு சிக்கன் பாக்ஸ் வேக்சின் இருக்குது, சிக்கன் பாக்ஸ் தடுப்பூசி இருக்குது. அதை கண்டிப்பாக நம்ம போட்டிருக்கனால வந்து சிக்கன் பாக்ஸ் வந்து வராமல் இருக்கு, நம்ம தடுத்துக்கலாம். அது ஒரு முக்கியமான விஷயம். பெரியவங்களுக்கு கூட சிக்கன் பாக்ஸ் வேக்சின் இருக்குது, 2 டோஸ் போடணும். ஒரு டோஸ் இன்றைக்கி போட்டிங்கன்னா அடுத்த டோஸ், அடுத்த பூஸ்டர் வந்து 6 மந்த்ஸ் கழித்து ஒரு பூஸ்டர் டோஸ் கூட போடணும் பெரியவங்களுக்கு. சப்போஸ் வீட்டில் யாரும் சிக்கன் பாக்ஸ் வந்துட்டு வந்தப்போ அந்த தடுப்பூசி வந்து நம்ம போட போகிறதுல வந்து ஏதாவது யூஸ்ஃபுல் இருக்குமான்னு சொல்லி சொல்ல முடியாது, அது கேரண்டி கிடையாது, சொல்ல முடியாது. அதோடய இன்குபேஷன் பீரியடை பொறுத்து தான் அதை டிசைட் பண்ண முடியும். ஸோ சிக்கன் பாக்ஸ் ஒரு ஆளுக்கு வந்த பிறகு இப்போ தடுப்பூசி போடுறதுனால பெனிஃபிட் உண்டான்னு கேட்டால் இட்ஸ் ஆல்மோஸ்ட் நில், கிட்டத்தட்ட தெர் இஸ் நோ எனி ஆடட் அட்வான்டேஜ். ஓகே, ஸோ வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம எல்லாருமே கண்டிப்பாக சிக்கன் பாக்ஸ் தடுப்பூசி நம்ம டாக்டர் கன்சல்ட் பண்ணி கண்டிப்பாக போட்டுறது நமக்கு நல்லது. ஓகே ஃபைன். சரி, நம்ம வீட்டில் ஒரு ஆளுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறது, தவிர்க்க முடியாத சுச்சுவேஷனில் வந்தாச்சு, நம்ம வந்து வராமல் பார்க்கணும். அதில் வரக்கூடிய முக்கியமான காரணம் என்ன சொன்னேன், ரெஸ்பிரேட்டரி ட்ராப்லெட். நம்ம இருமல், நம்ம தும்மல், ஏதாவது இல்லை நம்ம பேசுகிறதுனால ஸ்பில் ஆகிறோடைய நம்ம ரெஸ்பிரேட்டரி ட்ராப்லெட் வழி தான் ஒரு ஆளுக்கு ஸ்ப்ரெட் ஆகும்னு சொன்னேன். அப்போ முக்கியமான விஷயம் நம்ம என்ன செய்யணும், நம்ம வீட்டில் அந்த பேஷண்ட்டுக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருமே கொஞ்சம் நாளைக்கு இப்படி ஒரு மாஸ்க் கட்டிட்டு வைங்களா. எனக்கு தான் சிக்கன் பாக்ஸ் வந்திருக்கு, எனக்கு வீட்டில் இருக்க யாருக்காவது ஸ்ப்ரெட் ஆகுமா, ஸ்ப்ரெட் ஆகவே ஆகாது. ஏன்னா இதுதான் இந்த ரெஸ்பிரேட்டரி ட்ராப்லெட்னால தான் நம்ம வீட்டில் ஒரு ஆளுக்கும் நம்ம கூட கூட உள்ளவங்களுக்கும் ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ சிக்கன் பாக்ஸ் வந்துட்டு அப்படின்னா இந்த மாதிரி மாஸ்க் மட்டும் ஒரு 15-20 டேஸ் வீட்டில் இருக்கிற எல்லாருமே போட்டுட்டா ரொம்ப ரொம்ப சேஃப். சரியா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நீ கரெக்டாக பார்த்துருக்கு. இதை நம்ம சிக்கன் பாக்ஸ் ஒரு வீட்டுக்கு வந்துச்சுன்னா அடுத்த நம்ம கூட அவங்க ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயமே இதுதான். ஓகே ஃபைன். அப்புறமா எப்போ இருந்தாலும் எப்போவுமே ஹேண்ட் வாஷிங், எப்போவுமே எல்லாம் எப்போ அந்த டைமில் வந்து எப்போவுமே எப்போ சோப்பெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணணும். நம்ம சிக்கன் பாக்ஸ் பேஷண்ட்டை வந்து முடிஞ்ச வரைக்கும் அது நம்ம டச் பண்ணாமல் இருந்தால் கூட நம்மகிட்ட வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. இவ்வளோதான் தட்ஸ் ஆல். அது அப்போ உங்களுக்கு எல்லாமே சில விஷயங்கள் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். சிக்கன் பாக்ஸ் பற்றி உள்ள டீட்டெயில்ஸ் உங்களுக்கு உண்மையிலே புரிஞ்சிருந்து உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா எனக்கு கீழே இருக்க லிங்கில் வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் வீடியோ, சிக்கன் பாக்ஸ், ஹவு டு ப்ரிவென்ட் சிக்கன் பாக்ஸ், வெரி வெரி யூஸ்ஃபுல் வீடியோ. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். Take care.